அகவணக்கம். தாயக விடுதலைக்காக உயிர் நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இன பற்றாளர்களுக்கும் அகவணக்கம். வீர வணக்கம். நம் மொழி காக்க, இனம் காக்க, நம் மண் காக்க, மானம் காக்க இன்னுயிர் ஈந்த மா வீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். உறுதிமொழி. மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் என் தமிழ் மீது உறுதி. வழிகாட்டியமை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி. விழிமுடி துகிழ்கின்ற வீர வேங்கையில் மீதும் உறுதி. இனிமேல் மோயோம், இழிவாக வாழும் உறுதி, உறுதி. வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை, கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம். நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர். பொதுக்கூட்டத்தின் துவக்க உரையாக தொகுதி பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். வரலாறு எங்களை வழி நடத்தும் என்கின்ற தலைப்பில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உரையாற்ற இருக்கின்ற இந்த பொதுக்கூட்ட மேடைக்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய சிவகங்கை வாழ் நகர் பொதுமக்களுக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களுக்கும் உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் ஊடகத்துறை சொந்தங்களுக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய மாலை நேர புரட்சி வணக்கங்கள். அன்பானவர்களே, நீங்கள் நினைத்து பார்க்கலாம், இது என்ன ஒரு புதுமையான தலைப்பாக இருக்கிறது, வரலாறு எம்மை வழி நடத்தும் என்பது அது எப்படிப்பட்ட ஒரு தலைப்பு என்று நீங்கள் எண்ணலாம். சற்று முன் இந்த மேடையிலே இந்த செம்மாந்த சிவகங்கை சீமையினுடைய வரலாற்றை எடுத்து கூறிய அன்பு செல்வங்கள் பிள்ளைகள் அனைவரும் சொன்னார்கள், இந்த மண்ணினுடைய வீரத்தையும் இந்த மண்ணினுடைய புகழையும் இந்த சற்று நேரத்திலே நமக்கு நம் செவி வழியே கொண்டாந்து சேர்த்தார்கள். கடந்த கால வரலாறுகளை எல்லாம் ஒற்றை பாடலில் ஒரு நிமிட காட்சியில் நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். காரணம், நம்முடைய வரலாறு என்பது அளப்பரியது. ஆனால் அப்படிப்பட்ட வரலாறுகள் எல்லாம் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறதா, படிப்பனையாக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இங்கே கேள்விக்குறிதான். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சொந்தமில்லாத, இந்த மண்ணுக்கு துளியும் சம்பந்தமில்லாத பல பேருடைய வரலாறுகள் நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மண்ணை ஆண்டாண்டு காலமாக ஆண்டு இந்த மண்ணின் வளங்களை எல்லாம் பாதுகாத்து நமக்கு சேர்த்து வைத்து சேகரித்து வைத்து தத்துவார்த்தமாக நம்முடைய வாழ்க்கையிலே வைத்து விட்டு சென்ற நம் முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் எல்லாம் நாம் படிக்க தவறி இருக்கிறோம். இத்தனை ஆண்டு காலமாக, 75 ஆண்டு காலமாக இந்த சுதந்திர இந்தியாவினுடைய ஆட்சியாளர்கள் நம் முன்னவர்கள் இந்த சுதந்திரத்துக்காக எப்படி போராடினார்கள், செக்களித்தார்கள், உயிர் தியாகம் செய்தார்கள் என்பதையெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்க மறந்துவிட்டார்கள். காரணம், அவர்களுடைய வரலாறுகளை எல்லாம், இந்த மண்ணிற்கு சம்பந்தமில்லாதவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களே ஒழிய நம்முடைய வரலாறுகளை எல்லாம் அழித்திருக்கிறார்கள். அழித்து முற்று முழுதாக நிராகரித்து விட்டார்கள். அதனால்தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தெரு தெருவாக முழங்கக்கூடிய அத்தனை பொதுக்கூட்ட மேடைகளிலும் நம்முடைய மா வீரர்களிலும் மா மன்னர்களுடைய வரலாறுகளை எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்து வருகிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை நமக்கு சரியான கல்வியை போதித்திருக்கிறதா, நம்முடைய வரலாற்று கல்விகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களா? இந்த மண்ணை எல்லாம் திருடி தின்கின்ற திருட்டு திராவிட கூட்டத்தினுடைய கொள்கைகளையும் அவர்களுடைய திருட்டுத்தனத்தையும் நமக்குள் புகுத்தி இவர்கள்தான் வீரர்கள், இவர்கள்தான் வரலாற்று நாயகர்கள் என்பது போல நமக்கு கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்காலத்தில் அந்த வரலாற்று பொய்களை எல்லாம் உடைத்து நம்முடைய வரலாற்று தரவுகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது.
நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய உறவுகளுக்கும் வருங்கால தலைமுறைக்கும் நம் வரலாறுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்குள் இந்த தமிழ் பேரினம் தள்ளப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு இதோ அருகாமையில் இருக்கக்கூடிய பதாகையை நீங்கள் எல்லோரும் சற்று உற்று பார்க்கலாம். இந்த பதாகையில் இருக்கக்கூடிய மா வீரர்கள் எல்லாம், மா மன்னர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு கட்சியினுடைய பதாகைகளில் வைத்திருக்கிறார்களா? இல்லை. ஆனால் இவர்களை எல்லாம் எதற்காக பயன்படுத்தியிருக்கிறார்கள்? அற்ப ஓட்டுக்காக. இவர் படத்தை காட்டினால் இந்த சாதியினுடைய ஓட்டு விழுகும், இந்த மா வீரரை தூக்கி பிடித்தால் இந்த சாதியினுடைய ஓட்டு விழுகும் என்று நம் வரலாற்று தந்த பெரும் குடையாக இருக்கக்கூடிய மா வீரர்களின் வரலாறை ஒற்றை சாதியின் அடையாளமாக மாற்றிவிட்டு இந்த மண்ணிற்கு துளியும் சம்பந்தம் இல்லாதவர்களை தமிழ் பேரினத்தின் அடையாளமாக இந்த திரட்டு திராவிட கூட்டமும் இந்திய பேரினவாத அரசாங்கமும் நம் முன்னன் காட்சியளித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் ஒழித்து நம்முடைய வரலாறுகளை பாதுகாக்க வேண்டுமென்றால் அதற்கு நாம் தமிழர் கட்சியும் ஆட்சியும் அதிகாரத்திற்கு அரியணைக்கு வர வேண்டும் என்பதை நீங்கள் மனதிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். நடந்து முடிந்த 2014 பாராளுமன்ற தேர்தலில் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் இந்த சிவகங்கை மக்கள் எல்லாம் அவ்வளவு பண நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் எங்களுக்கு 1,63,413 வாக்குகளை செலுத்தி எங்களை தமிழ்நாட்டின் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறும் அளவிற்கு எங்களை உயர்த்திய இந்த சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்களுக்கு எங்களுடைய செம்மார்ந்த வணக்கத்தை உங்களுக்கு சமர்ப்பிக்க கடமைப்பட்டுள்ளோம். மற்ற கட்சிகளைப் போல உங்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்க எங்களால் இயலாது. ஏனென்றால் எங்கள் கட்சியினுடைய கொள்கை அது. மற்ற கட்சிகளைப் போல வேற எதுவும் உங்களுக்கு பிரியாணியோ கோட்டரோ எதுவும் கொடுக்க முடியாது. ஆனால் ஒன்றை மட்டும் எங்களால் செய்ய முடியும். இந்த மண்ணினுடைய வரலாறுகளையும் இந்த மண்ணினுடைய புகழையும் இந்த மண்ணின் வளங்களையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு வைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை மட்டும் எங்களிடத்தில் உண்டு. இந்த இடத்திலே குழந்தைகள் பேசும்போது ஒன்று சொன்னார்களே, மண்ணின் வளங்களை எல்லாம் ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் கொள்ளையடிக்கிறது, வள சுரண்டல் செய்கிறது என்று பதிவு செய்தார்கள். இன்றைக்கு தமிழகத்தினுடைய வளங்களை எல்லாம் பிற மாநிலங்களுக்கு கொள்ளையடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது குறித்து இன்றைய ஆட்சியாளர்கள் திராவிடம் பேசக்கூடியவர்கள், இந்தியம் பேசக்கூடியவர்கள் எவராது பேசுவார்களா? இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மலை வளங்கள் எல்லாம் நொறுக்கப்பட்டு கன்னியாகுமரியில் இருந்து கேரளாவிற்கு கடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஆந்திராவுக்கு கடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஒசூர் வழியாக பெங்களூருக்கு கர்நாடகாவுக்கு கடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது குறித்து இந்த ஆட்சியாளர்கள் பேசுவார்களா? இந்த வளங்களை எல்லாம் சுரண்டி கொள்கின்ற இவர்கள் உங்களை காப்பாற்றுவார்களா? இந்த வளகத்தை பாதுகாப்பார்களா? இந்த நாட்டினுடைய வளங்களை எல்லாம் உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு சேகரித்து வைப்பார்களா என்பதை தெரிந்து கொண்டு இன்னும் சற்று நேரத்தில் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அதையெல்லாம் கேட்டு வருங்காலத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு உங்களுடைய பேராதரவை தந்து எங்கள் கரங்களை வலுப்படுத்தி வெற்றி பெற செய்யுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக உழவர் பாசறையின் மாநில பொறுப்பாளர் புகழேந்தி அவர்கள்.